கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 வருஷம் பழகிருக்கோம். ஒரு நாள் கூட இனி என்ன ஜாதி அவன் என்ன ஜாதி கேட்டதே இல்லை. அப்படி கேட்டதுன்னா பக்கத்துலேயே பழகிக்க மாட்டான். நானும் அப்படி நான் அப்படி ஒரு வார்த்தை கேட்டால் என் பக்கத்தில் பழகிக்க மாட்டான். எனக்கு என்ன முக்கியம்னா இவன் ரொம்ப நல்லவன். இவன் வந்து என்னை பத்திரமாக நான் இறந்து போகும்போது என்னை நான் முதலில் இறந்து போனால் இவன் என்னை தூக்குவான். இவன் முதலில் இறந்து போனால் நான் தான் ஓடி போய் தூக்குவேன். இவன் உடம்பை நான் தான் கழுவுவேன். ஏன்னா இவனுக்கு இவ்வளவு தோழ்மையோடு எனக்கு எந்த நண்பனும் நடக்கலை. நான் அப்படி தான் பார்த்தேன். அதுதான் எனக்கு முக்கியம். இவன் யார், இவன் எங்கேருந்து வந்தான், இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதம், இவன் என்ன தொழில் இவங்க அப்பா அம்மா செஞ்சாங்க, என்ன படம் எடுத்தான் அப்படின்ற மாதிரி என்னையோட கோலை யாருமே இருக்கக்கூடாது. ராமை சந்தித்த முன் ராமத்தை சந்தித்த பின்னுன்ற எனக்கு ஒரு சினிமாவில் எனக்கு ராமும் ஒரு வெற்றிமரணம், ஒரு தியாகராஜனும் குமாரராஜனும் நான் இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அவங்க பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது நான் ராம்கிட்ட சொல்லி அழுகலாம், இல்லை மடியில் படுத்து நான் அழுகலாம். அந்தளவு என் நட்பை கொடுத்துருக்காங்க. அவங்க யாராக இருந்தால் தான் எனக்கு என்ன.